மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் கூட அவங்களோட புகழ் இன்று வரை நிலைத்திருக்கு. அது போலதான் உயிரினங்களுள் ஒன்றாகும் டைனோசரும் கூட. டைனோசர்களோட இனம் அழிந்திருந்தா கூட அது மீதான தேடுதல் இன்று வரை குறையலன்னு சொல்லப்படுது. இப்போ பழங்காலத்துல உள்ள டைனோசர்களை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னு பாக்குறீங்க? 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான டைனோசர் எலும்புக்கூடுகள் தற்போது 7க்கு விட போவதா தெரிய வந்திருக்கு. இந்த டைனோசரானது கேம்டோசௌரிடே குடும்பத்தை சேர்ந்ததாகும். அது மட்டும் இல்லாம இதற்கு பாரி என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கு. இது சர்வதேச சந்தை மதிப்பின்படி இந்த டைனோசர் 8 லட்சத்திலிருந்து 12 லட்சம் யூரோக்கள் வரை விற்க போவதாகவும் தெரிவந்திருக்கு. அதோடு இந்த ஏலமானது பாரிஸ் ரூட் என்ற ஹோட்டலில் வருகின்ற அக்டோபர் 20 தேதி நடைபெற போவதாகவும், இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் வயோமிங்கிங் மொரிசா அமைப்பில் இந்த டைனோசர் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதன்பின் இந்த டைனோசர் அமெரிக்கா நரம்பியல் விஞ்ஞானிகள் மற்றும் வானியற்பியல் நிபுணர் ஒருவரின் வசம் சென்றதுக்கு அப்புறமா அவரு 2 தசாப்தங்களுக்கு மேலாக தனது கொலரோண்டோ இல்லத்தில் அதை காட்சளிக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதன் பின்னர் ஜோய்க் என்ற இத்தாலி நிறுவனமானது விரிவான மறு கண்டுபிடிப்பு திட்டத்துக்காக கடந்த 2022 பாரியை வாங்கிக் கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜோய்க் என்பவரும் பொலோன்கோ பல்கலைக்கழகத்தின் பழங்காவியல் துறையுடன் சேர்ந்து அசல் எலும்புகளை பிரித்தெடுத்து சுத்தம் செய்தல் பின்னரே பட்டியலிடுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் தான் சுரேஷ் நடந்த ஏலத்தின் டைனோசரின் ரெக்ஸ் கூட்டம் எலும்புக்கூடானது 5.5 மில்லியன் சுவிஸ் பிரான்சுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆழ்கடலின் ரகசியங்களை ஆராயும் இந்தியாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புவிசார் அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் மத்ஸ்யா 6000 என்ற நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி வருகிறது. அது 3 ஆய்வாளர்களை கடலுக்கு கீழே 6000 மீட்டர் ஆழத்திற்கு கொண்டு செல்லுமாம். அவர்கள் ஆழ்கடலின் வளங்களை எல்லாம் ஆய்வு செய்வார்கள். புதிய தொழில்நுட்பங்களை வடிவமைத்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான உத்திகளை வகுப்பார்கள். இதுவே புதிய நீர்மூழ்கியின் நோக்கம் என்று தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநரான ஆனந்த் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதிய நீர்மூழ்கி கப்பல் 2.1 மீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். 22 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட உலோக கலவை மூலம் அது தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கப்பல் இந்தியாவின் முதல் மனித கடல் ஆய்வு கப்பலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளியல் வளர்ச்சி, வாழ்வாதார மேம்பாடு, அதிக வேலை வாய்ப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கடல் உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்துவது இந்த நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தின் நோக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.